Panda. I got broads in Atlanta. Just took the lean in the family. Credit cards in the scammers. Getting no licks in the band. Legacies. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எஸ்எஸ்பி சரண பேசுகிறேன். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம், டிஜிபி சிங்கம் ப்ரோ கூட தான் ப்ளே பண்ணியிருப்போம். நானே டிஜிபி சிங்கம் ப்ரோ, ஸ்பீடு ப்ரோ, அப்புறம் ரேப் ப்ரோ, நாங்கள் நாலு பேர் தான் ப்ளே பண்ணிட்டுருக்கோம் அந்த மேட்ச்சு. இப்போ மேட்ச்சு நான் முத முதல்ல அவர் கூட போகும்போது எனக்கு கிராண்ட் மாஸ்டர் இருக்கும், ஐயோ நம்ம என்ன ரேங்க் இறக்கி விட்டு போகிறோமோ பயந்துகிட்டே இருந்தேன். டக்குன்னு என்ன பார்த்துட்டே இருக்கு, பேசிட்டே இருக்கும்போது ரேப் ப்ரோ என்ன சொன்னார், ப்ரோ ஹேக்கர் ப்ரோ அப்படின்னாரு. அது நான் என்ன நினச்சேன், ப்ரோ ஐயோ வந்த முத மேட்சே இப்படி சொல்லப்போமா அப்படின்னு நினச்சிட்டு ப்ளே பண்ணிகிட்டே இருந்தேன். சரி நான் லூட்டை பொறுக்கிட்டே இருந்தேன். அவர் சொன்னார் ப்ரோ எல்லாம் லூட்டை பொறிச்சுட்டு நல்லா இது போய் ஆயில்வேர் டேமேஜ்லாம் திருப்பி உக்காந்துடலாம் ஒரு தனி தனியாக ஆளுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஆயில்வேர் டேமேஜ் எடுக்கலாம், சரி நான் லூட் அடிச்சுட்டு வந்தாலும் போய் பண்ணேன். நான் ஸ்பீடு ப்ரோ நான் லூட் அடிச்சிருக்கும்போது ரேப்ரு வாபரு வாபரும் கட்டிகிட்டே இருந்தார் ஹேக்கர் வந்தானே. சரி நாங்களும் வெயிட் பண்ணி பொறுமையாக போயிட்டே இருந்தோம். நான் கீழே போயிட்டேன், அப்புறம் ஸ்பீடு ப்ரோ இறங்கி வந்தார். ஸ்பீடு பீரம் வந்தோன்னா நாங்கள் எல்லாம் ஆயில்வேர் டேமேஜ் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பொறுமையாக இங்கே எடுத்து விட்டு காலி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பொறுமையாக நான் ஸ்பீடு ப்ரோ ஃபஸ்ட்டு உக்காந்துச்சோம், அப்புறம் ரேப் அடித்தார், அப்புறம் ரானும் ரேப் ப்ரோ உக்காந்துச்சோம், அப்புறம் ஸ்பீடு சிங்கம் ப்ரோ இல்லை யார் அடித்தார் ஸ்பீடு அடித்தார், அதுக்கடுத்து ரேப் ப்ரோ அடித்தார், சிங்கம் ப்ரோ அப்புறம் ஆயில் பேர் அடித்தார். அப்புறம் நாங்கள் போய் எல்லாம் உட்கார ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் என்ன நினச்சோம்னா ஆயில் பேர் டேமேஜ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த இடத்துல காலி பண்ணி ஹேங்கருக்கெலாம் போயிட்டோம். ஹேங்கருக்கு போய் எல்லாம் தனித்தனியாக அங்கேயும் உட்காந்துச்சோன்னே டக்குன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஹேங்கர் அவனை போட்டு தள்ளிட்டான். போட்டு தள்ளிட்டோம்னா அவ்வளோதான், நாங்கள் எல்லாம் போய் டஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் சரி உட்காருவோம், மூணு பேர் அந்த லாஸ்ட்டில் இருக்காங்க, நம்ம ஃபோனில் உட்காந்துட்டுருப்போம், ஒரு ஆள் மட்டும் உட்காந்து இருந்தேன். டக்குன்னு பார்த்தா சிங்கம் ப்ரோ நாக்கில் இருந்தார். நாக்கிலேருந்து ஓ ரேப்ரோ ரிவ்யூ பண்ண போகிறேன்னு பார்த்தா ரேப்ரோ ரிவ்யூ பண்ண போகல, அங்கேருந்து சிங்கம் ப்ரோ க்ளோஸ் ஆகிட்டார். அப்புறம் பார்த்தா ரேப்ரோ செத்துட்டாரு, ஸ்பீடு ப்ரோவும் செத்துட்டாரு, நான் மட்டும் தனியாக உட்காந்துருந்தேன். உட்காந்து இருக்கும்போது ரேப்ரோ ஸ்பெக் வந்து, ப்ரோ நீ ப்ரோ பிளேயர் ப்ரோ, நீ அடிப்ப ப்ரோ அடிப்ப ப்ரோ அப்படின்னு கேட்கு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கை கால் ஓடல அப்படின்னு நின்று அதை நான் பார்த்துட்டு, சரி வெயிட் பண்ணி அவன் அடிப்போம். மீதி நாலு ஆறு பேர் இருந்தாங்க நினைக்கிறாங்க அந்த சோனில், ஆறு பேர் இருக்கும்போது ஸ்குவாடே இருந்துருவானுங்களோன்னு பயமாக இருந்து பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். திருத்தி பார்த்துட்டே இருந்தேன் அவனாச்சு இருப்பானா இருப்பானா அப்படின்ட்டு. அதில் ஒரு செம ஃபன் பண்ணுவேன், அதை பாருங்க சிரிப்பாக இருக்கும். என்னாச்சு இப்போ பாருங்க, போயிட்டு லூட் அடிச்சிட்டு லூட் அடிக்கலான்னு போவேன், ஹேண்ட் ட்ராப்ல இருக்குது எவனாச்சும் இருக்கானுங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பேன். கிட்ட போயிட்டு அங்கே போய் போகும்போது கையில் ஸ்கேர்லாம் வச்சுருந்தேன், ஹேண்ட் சரி என்ன கன் இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். போன கருத்து கரெக்டாக ட்ராகனாக கிடச்சிச்சு, கன் எடுத்து மாற்றிட்டேன். மாற்றிட்டு பொறுமையாக மேலே போயிட்டே இருப்பேன், நான் மேலே போய் உட்காந்துருப்பேன், எனிமே எங்கே இருக்கான்னு பார்க்கும்போது வீட்டு மேலே இருப்பான். நான் அதை கவனிச்சிடுவேன், கவனிச்சிட்டு கொரோனா போட்டு அடிக்கலான்னு பார்த்தா அடிக்கப்படாது, அப்புறம் இது போட்டு அடிச்சிடும் ஸ்கோப்புன்னு வச்சு. சரி அப்புறம் அவன் டீமால் பார்த்துட்டு மேலே தான் எப்படி வருவான், கொக்ரனேட் போடலாம் இப்போ போடுவேன் பாருங்களேன், போட்டுட்டு என்ன பண்ணுவேன் கில்லு வந்துடும், கில்லு வந்துடும் நான் சின்ன சீ செத்துட்டான் போயா வந்துடும் நினச்சி இமோட் போடுவேன். இமோட் போடும்போது ரேப் ப்ரோ ப்ரோ இன்னும் சாவலை ப்ரோ இன்னும் ஒருத்தர் இருக்கான் ப்ரோன்னு கத்திகிட்டே இருந்தார். சரி கத்திகிட்டே இருந்தவனே வெயிட் பண்ணி அப்புறம் பார்த்துட்டே இருந்தேன். எங்கேயும் சரி திருப்பி கொக்ரன் பண்ணோன்னே கீழே குதிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. கேட்டோடனே சைடில் வந்தேன், சைடில் வந்து பார்த்தா இங்கே நின்று கிரானேட் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி அப்புறம் அவன் வந்தோன்னா அங்கேருந்து எகிரி ஒரு அடி அடித்தேன், சரியாக போடல. அப்புறம் எகிரி இன்னொரு அடி அடித்து குளோவல் போட்டுட்டேன். குளோவல் போட்ட கற்றுட்டு என்னாச்சு திருப்பி ஏறி வருவான் அடி, அவ்வளோதான் அடி முடிஞ்சோடனே செத்துட்டான். செத்துட்டு கற்றுட்டு போய் வந்துச்சு இமோட்டு போட்டிருந்தேன். அப்புறம் மேட்ச் முடிஞ்ச கற்றுட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு இப்போ ப்ரூஃபு காமிக்கணுங்களேன், ஒரிஜினல் தான் எல்லாம் எல்லாம் ஃபேக்குன்னு கூட சொல்லுவாங்க சில பேர், அதில் ஒரிஜினல் காமிக்கலான்னு பார்த்துருக்கேன். பாருங்கள் டைமண்ட் டூவில் தான் இருக்கேன், அவங்களாம் கிராண்ட் மாஸ்டரில் இருக்காங்க பார்த்துக்கோங்க. அதை பாருங்கள் நான் ரெண்டு கில்லு சிங்கம் ப்ரோ ஒரு கில்லு டேமேஜை பாருங்கள் அவங்க, நான் 700 டேமேஜ் தான் கொடுத்துருக்கேன், அவர் ஒரு கில்லுக்கு 1000 டேமேஜ். அப்புறம் வெளியே வந்துட்ட கற்று இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் டிஜிபி ரேப் எதோ பாருங்கள், டிஜிபி ரேப்பு பார்த்துக்கோங்க, கிராண்ட் மாஸ்டரு டிஜிபி ஷேடி கில்டு. அப்புறம் இது சிங்கம் ப்ரோ இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பாருங்கள், பாருங்கள் டிஜிபி ஷேடி கில்டு. ஸ்பீடாக இன்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், ஸ்பீடு ப்ரோஸ்க்குள்ளே காணாமல் போயிட்டு எங்கே போனது இல்லை, அப்புறம் தான் வந்தார். சரி அதையும் காட்டில் இந்த வீடியோ தோட அவ்வளோதான் கழிச்சு சொன்னால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ், பாய்.